الحمد لله رب العالمين الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكمه تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واستبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والآقبة للتقوى صدق الله العظيم உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரினுடைய பரிசுத்தமான மனைவிமார்கள், குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியவுங்கள், தபவு தாபியங்கள், கியாமத் நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவார்களோ அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. செய்யதுல்லையாம் புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹினுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மாளிகையில் இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ் நமது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவியிருக்கிறானோ அவைகளை எடுத்தும் எவைகளையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு புத்திமதி சொல்லியிருக்கின்றானோ அத்துணை விடயங்களையும் முற்றுமுழுக்க விலகி நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த மாதங்களில் எங்களுக்கு ரஹ்மத் செய்ய அல்லாஹ் என்று துவா கேட்டார்களோ துவா செய்தார்களோ அப்படியான ஒரு மகத்தான ஷாபானுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் சரி, தூக்கிலிடப்பட்டாலும் சரி, தீயிலிட்டு பொசிக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எதனையும் இணை வைக்க வேண்டாம், வேணுமென்றே தொழுகைகளை விட்டுவிட வேண்டாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு வசியத் செய்தார்கள். தன்னுடைய இறுதி கட்டம், தன்னுடைய இறுதி தருவாய், இத்தகுல்லாஹ ஃபிஸ்ஸலா, மனிதர்களே தொழுகையுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், தொழுகையுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று நம் எல்லோருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்திமதி சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளையில் ஒரு அடியானிடத்தில் கணக்கு விசாரிக்கின்ற நேரத்தில், கேள்வி கணக்குகள் ஆரம்பமாகின்ற நேரத்தில், ஒரு அடியானிடத்தில் அல்லாஹ் முதல் முதலாக விசாரிப்பது தொழுகையை பற்றித்தான். அவனுடைய தொழுகை சீராக இருக்குமென்றால் அவனுடைய எல்லா அமல்களும் சீராக இருக்கும். அவனுடைய தொழுகை சீர்குலைந்ததாக சீர்கட்டதாக இருக்குமென்றால் அவனுடைய மற்ற எல்லா அமல்களும் சீர்கட்டதாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழுகை என்பது ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது. நாம் இந்த ஷாபானுடைய மாதத்துக்கு முன்னால் ரஜபுடைய மாதத்தை அடைந்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே,
இந்த மாதங்களில் நமக்கு சொல்லக்கூடிய விடயம்தான் மிஅராஜுடைய பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்ற நேரம் இந்த தொழுகை அல்லாஹ் உம்மத்துக்கு பரிசாக கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ஒரு பரிசாக கொண்டு வந்தார்கள் இந்த தொழுகை. என்னுடைய வாழ்க்கையில் சிறியொரு திருமண நிகழ்வு வந்துவிட்டால், அல்லது ஏதாவது ஒரு வேலைகள் என்னை பீடித்து கொண்டதென்றால், அல்லது என்னுடைய தொழிலின் காரணமாக ஏதாவது ஒரு நேரம் எத்தனையோ ரகாயத்துகள் தவறவிடப்படுகின்றது. நாம் மாற்று மத சகோதரர்களை பார்க்கலாம், மாற்று சகோதரர்களை நாம் பார்க்கலாம். அதிகாலை நேரம் சுபகுடைய பாங்குக்கு முன்னால், சுபகுடைய பாங்கு சொல்வதற்கு முன்னால், அவர்களுடைய கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக, அவர்களுடைய எஜமானை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த நேரத்தில் எழும்பி அந்த கடவுளை திருப்திப்படுத்துவார்கள். எதற்காக வேண்டி என்றால், இன்றைய நாள் எனக்கு கடவுளுடைய சாந்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, இன்றைய நாள் கடவுளுடைய திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிகாலை நேரத்தில் எழுந்து அந்த கடவுளுடைய விடயங்களில் என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து முடிப்பார்கள் அந்த மாட்டு சகோதரர்கள். என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ், நமக்கு தேவையான எல்லா விடயங்களையும் செய்து தந்த அல்லாஹ், அவன் சொல்லுகின்றான், அடியார்களே, நீங்கள் எனக்காக வேண்டி சிரம் பணியுங்கள், நீங்கள் எனக்காக வேண்டி சுஜூது செய்யுங்கள், நீங்கள் அடிமை என்பதை நிரூபியுங்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு அடிக்கடி ஞாபகமூட்டி கொண்டே இருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் தக்பீர் கட்டுகின்றோம் அல்லாஹ்வை சுஜூது செய்வதற்காக, அல்லாஹ்வுக்கு முன்னால் ருக்கு செய்வதற்காக. அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் தக்பீர் கட்டுகின்றோம், அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி, அவுது ஓதி, பிஸ்மி ஓதி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நாம் ஒரே ஒரு ஆயத் ஓதுகின்றோம். தக்பீரில் நின்று கொண்டு ஒரே ஒரு ஆயத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாம் ஓதுகின்றோம். இந்த ஒரே ஒரு ஆயத்துக்காக இந்த மன்னாதி மன்னன் அல்லாஹ் எல்லா வானவர்களையும் அழைத்து சொல்லுகின்றான், ஹமிதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். ஒரே ஒரு ஆயத், இன்னும் ஆறு ஆயத்துகள் பாக்கி இருக்கின்றது. ஒரு ஆயத்துக்காக அந்த அல்லாஹ் படக்கூடிய சந்தோஷம், அல்லாஹ் படக்கூடிய மகிழ்ச்சி, வானவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அடியானே, மலக்குகளே, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் இர் ரஹீம், இவர் இரண்டாவது ஆயத் ஓதுகின்றார். அப்போது அல்லாஹு தஆலா மலக்குகளை பார்த்து சொல்லுகின்றான், மலக்குகளே, அஸ்னா அலைய அபிதி, என்னுடைய அடியான் என்னை துதிக்கிறான், என்னுடைய அடியான் என்னை துதிக்கிறான் என்று அல்லாஹ் சந்தோஷப்பட்டு அந்த மலக்குகளை சாட்சியாக்குகின்றான். நாளைய கயாமத்துடைய நாளையில் இந்த அடியானுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹு தாலா மலக்குமார்களை சாட்சியாக்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நமது வாழ்க்கையில் எத்தனையோ தடவைகள் அந்த அல்லாஹ்வை சுஜூது செய்வதை விட்டும் நாம் பராமுகமாக இருந்து விட்டோம். எமது வேலைகள் எம்மை தடுத்து கொண்டது, எமது தொழில்கள் எம்மை தடுத்து கொண்டது. அந்த அல்லாஹுவை நின்று என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனை தடவைகள் தெரிந்தோ தெரியாமலோ எத்தனை நேர தொழுகைகளை நான் தவறவிட்டிருக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டதென்றால் அவர்களுக்கு தொழுகையை பழக்குங்கள், அவர்களை தொழவையுங்கள். 10 வயதாகியும் அந்த குழந்தை தொழவில்லை என்றால் அந்த குழந்தையை தண்டியுங்கள், தொழவில்லை என்பதற்காக அந்த பிள்ளையை நீங்கள் தண்டியுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கேட்கிறேன், 7 வயது 10 வயதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வயது எத்தனை? என்னுடைய வயதுக்குள் நான் அந்த ரப்பை, நான் அந்த அல்லாஹுவை, நான் ஒரு நாளைக்கு 5 தடவைகள், 5 நேரம் சுபஹில் இருந்து இஷா வரைக்கும்
என்னுடைய ரப்பை ஒரு நாளைக்கு நான் எப்படி சந்தோஷப்படுத்துகின்றேன், என்னுடைய நெற்றியை கொண்டு வந்து இந்த பூமியில் வைத்து சுபஹான ரப்பியல் ஆலா வபிஹம்திஹி என்று சொல்லுவதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் நாம் நன்றி கெட்டவர்கள் சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், இந்த வானம் பூமி அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் கடல்கள் ஆறுகள் மலைகள் மரங்கள் அத்துணையும் அல்லாவை சுஜூது செய்கின்றது, அத்துணையும் அல்லாவை சிறப்பணிகின்றது. மனிதர்களாகிய நாம் எந்த அளவு அல்லாவை சந்தோஷப்படுத்துகின்றோம் என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹிஜ்ரி 23 ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகையை தொழுவிப்பதற்காக முசல்லாவுக்கு வரார்கள். சுபஹுடைய தொழுகையை தொழுகை நடாத்துவதற்காக இமாமத் செய்வதற்காக முசல்லாவில் நிற்கின்றார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. பின்னால் ஒரு எதிரி காத்து கொண்டிருக்கின்றான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்குவதற்கு. அந்த காபிர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை 6 அல்லது 7 தடவைகள் அவர்களுடைய மேனியில் கூர்மையான ஒரு ஆயுதத்தினால் குத்துகின்றான். உமர் ரழியல்லாஹு அன்ஹு தக்பீரில் இருந்தவர்கள் திரும்பி பார்க்கின்றார்கள், தன்னுடைய உடம்பில் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது. தானும் இமாமத் செய்யக்கூடிய ஒரு இமாமாக நிற்கக்கூடிய நேரத்தில் பின்னால் நின்று கொண்டிருந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய கையை பிடித்து முசல்லாவில் நிப்பாட்டுகின்றார்கள், தொழுகையை அதே இடத்திலிருந்து தொழுவிக்கும்படி. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு மயக்கமூட்டுகின்றார்கள். சஹாபாக்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்கு தூக்கி கொண்டு செல்லுகின்றார்கள். இங்கே பள்ளியில் தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கள் தொழுகையை முடித்துவிட்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு போகின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கத்திலிருந்து கண்ணை முழிக்கின்றார்கள். அந்த முழித்த அதே கணம் அதே பொழுது சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், சையதுனா அமீருல் முஃமினீன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், உமரே ரழியல்லாஹு அன்ஹு நீங்கள் இன்னும் சுபஹு தொழல்ல. எப்படியான கட்டம்? மயக்கமுடைய கட்டம். உடம்பில் காயத்தோடு இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணை முழித்து பார்க்கிறார்கள். சஹாபா நண்பர்கள் சொல்லுகின்றார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே நீங்கள் இன்னும் சுபஹு தொழல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள் நண்பர்களை பார்த்து. மற்ற சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள்லாம் தொழுதுட்டீங்களா என்று சொன்னதும் அவர்கள் ஆம் என்று சொல்லுகின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு தயம்மம் செய்து தொழுகின்றார்கள், சுபஹுடைய தொழுகையை தொழுகின்றார்கள். தொழுது விட்டு சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், யாரிடத்தில் தொழுகை இல்லையோ அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார், அவருக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை என்று சொன்னார்கள் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தன்னுடைய உடம்பு காயமுற்ற நிலைமையிலும் தன்னுடைய உடம்பிலிருந்து இரத்தம் வடிகின்ற நேரத்திலும் அந்த அல்லாஹுவை சுஜூது செய்வதை, அந்த அல்லாஹுவை ருக்கு செய்வதை, அந்த அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதை அவர்கள் மறந்துவிடவில்லை, அவர்கள் விட்டுவிடவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். நாம் இருக்கக்கூடிய இந்த காலம், நாம் இருக்கக்கூடிய இந்த தருவாய், உலகம் அழிந்து விடுமோ, உலகத்தினுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று மனிதர்கள் பேசிக்கொண்டு மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய காலம், உலகம் முடிவடைவதற்கு என்னென்ன காரண கருத்தாக்களை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அப்படியாக நிகழக்கூடிய இந்த காலத்தில் நாம் இருக்கின்றோம். அதிகமான வாலிபர்கள் மௌத்தாகக்கூடிய காலம், வயோதிபர்கள் அல்ல, நோயாளிகள் அல்ல, வாலிபர்கள் மௌத்தாகக்கூடிய காலம். ஆரோக்கியமாக நல்ல முறையில் இருந்தவர், இசா நேரத்தில் சந்தோஷமாக பேசி கொண்டிருந்த அந்த வாலிபன் காலை எழுந்ததும் மரண செய்து கேட்கின்றோம். உடம்பில் எந்த நோயும் இல்லை, ஆரோக்கியமாக தூங்கினார்,
எழும்புகின்ற நேரம் சுபகுடைய நேரம் கேள்விப்படுகின்றோம். அவருடைய ஒரு கையும் காலும் இயங்கவில்லை என்பதை நாம் கேள்விப்படுகின்றோம். அப்படியான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, அல்லாஹு தாலா தந்த பெரியொரு அருள் இந்த கிராமத்தில் இப்படியான முறையில் அழகாக அமைக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல் மஹல்லா வாசிகள் இந்த பள்ளியை நாம் இபாதத்தை கொண்டு தொழுகையை கொண்டு நாம் ஹயாத்தாக்குவது இந்த மஹல்லா வாசிகளின் மீது ஒரு கட்டாய கடமை என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அன்பும் நண்பர்களே, பெரியவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைய தருணம் தொழுகைக்காக உதுவெடுப்பதற்கு எழும்புகின்றார்கள் மயக்கமுற்று அப்படியோ கீழே உட்கார்ந்து விட்டார்கள். உதுவெடுப்பதற்கு எழும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவை நிறைவேற்றவில்லை. அந்த அளவுக்கு மயக்கமுற்றவர்களாக இருந்தார்கள். மயக்கம் தெளிந்ததும் அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள் இரண்டு சஹாபாக்களுடைய உதவியோடு, இரண்டு சஹாபா தோழர்களுடைய உதவியோடு. அந்த தொழுகையை தவறிவிடக்கூடாது என்பதற்காக அந்த ரெண்டு சஹாபாக்களுடைய உதவியோடும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்றால், நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பிக்கின்ற நேரத்தில், அடியானே இன்னென்ன நேர தொழுகையை நீ தவறவிட்டாய், எதற்காக வேண்டி விட்டாய் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்பான், அடியானே நீ ஜகாத்து கொடுக்கவில்லை, ஏன் நீ கொடுக்கவில்லை என்று கேட்டால் நாம் சொல்லலாம், யா அல்லாஹ், என்னிடத்தில் வசதி இல்லை, நான் ஏழையாக இருந்தேன், அன்றன்றை குளைத்து சாப்பிடக்கூடியவனாக இருந்தேன், அதனால் நான் ஜகாத்து கொடுக்கவில்லை என்று காரணம் சொல்லலாம். அல்லாஹ் அந்த காரணம் உண்மையாக இருக்குமாக இருந்தால் அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் கேட்பான், அடியானே நீ ஏன் நோன்பு நோட்கவில்லை? அல்லாஹ் சொல்லுவான், யா அல்லாஹ், அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் வாழ்நாள் முழுக்க நோயாளியாக இருந்தேன், என்னால் எதுவும் சாப்பிட முடியவில்லை, குடிக்க முடியவில்லை, எழும்ப முடியவில்லை, அதனால் அந்த நோன்பை விட்டேன் என்று சொல்லுவான். அடியான் சொன்ன அந்த கருத்து உண்மையாக இருக்குமாக இருந்தால் அதனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அடியானிடத்தில் அல்லாஹ் கேட்பான், அடியானே நீ ஏன் ஹஜ்ஜி செய்யவில்லை? அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னிடத்தில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு செல்வங்கள், வசதிகள், வாய்ப்புகள் இல்லை யா அல்லாஹ் என்று அடியான் சொன்னதும் அதனுடைய காரணமும் உண்மையாக இருக்குமாக இருந்தால் அதனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், மன்னித்து விடுவான். அல்லாஹ் கேட்பான், அடியானே நீ லுஹருடைய தொழுகை எதனால் விட்டாய், நீ அசருடைய தொழுகை எதனால் விட்டாய், சுபகுடைய நேரம், நீ தூங்கக்கூடிய நேரம், நீ தூக்கத்திலிருந்து எழும்புவதற்காக அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்று சொல்லியும் அந்த வார்த்தையை கேட்டும் நீ தூங்கினாயே, எதனால் உன்னுடைய தொழுகை தவறவிடப்பட்டது என்றால் நாம் என்ன காரணம் சொல்ல முடியும்? சகோதரர்களே, யா அல்லாஹ், உடுப்பதற்கு உடை இல்லாமல் இருந்தேன், என்னுடைய மறைக்கக்கூடிய மறை உறுப்பை மறைப்பதற்கு கூட ஒரு துண்டு துணி இல்லாமல் இருந்தேன், அதனால் நான் தொழுகையை விட்டேன் என்று சொல்லுவதா? வாழ்நாள் முழுக்க நான் நோயாளியாக இருந்தேன், அதனால் நான் தொழுகையை விட்டேன் என்று சொல்லுவதா? வாழ்நாள் முழுக்க நான் சாப்பாடு இல்லாமல் பசியோடு இருந்தேன், அதனால் நான் தொழுகையை விட்டேன் என்று சொல்லுவதா? என்ன காரணம் சொல்லி நாம் அல்லாஹ்வினிடத்தில் தப்பித்துக் கொள்வோம்? கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எங்களோடு இரக்கமாக இருக்கின்றான், அல்லாஹ் என்னோடு விருப்பமாக இருக்கின்றான், என்னுடைய ஆயுளை இன்னும் போட்டு வைத்திருக்கின்றான், என்னுடைய ஆயுளில் இன்னும் அவகாசத்தை தந்திருக்கின்றான். எதற்காகவென்றால் அந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் உறுதியாக நியத்து வைக்க வேண்டும், நான் மரணிக்கின்ற வரைக்கும், நான் மௌத்தாகின்ற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நேர தொழுகையை கூட தவறவிட மாட்டேன் என்று நாம் ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்க வேண்டும். எத்தனையோ விடயங்களில் உறுதி எடுக்கின்றோம். என்னுடைய தொழிலில் நான் இன்னொரு படித்தரம் உயர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முயற்சிகளை நான் செய்கின்றேன், பிழை என்று சொல்லவில்லை. என்னுடைய வீட்டை நான் எடுத்துக்கொண்டால்
என்னுடைய வீட்டினுடைய விடயத்தில் நான் இப்படி இன்னும் உயர்த்த வேண்டும் என்று ஒரு நியத்து வைக்கின்றேன், ஒரு முயற்சி செய்கின்றேன். என்னையும் உங்களையும் படைத்து பார்ப்பதற்கு ரெண்டு கண்ணை தந்த அல்லாஹ், நடப்பதற்கு ரெண்டு காலை தந்த அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழ வைத்த அந்த அல்லாஹ்வே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நேர தொழுகைகள் கூட தவறவிடாமல் தொழுவோம் என்றால் என்னை பார்த்து அல்லாஹ் சந்தோஷமடைவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, பாருங்க, எத்தனையோ சிறுவர்கள், எத்தனையோ சின்னஞ்சிறு பிள்ளைகள் நோயாளிகளாக இருக்கின்றார்கள். என்னுடைய உடம்பில் எங்கே நோவு வருகின்றது, எங்கே எரிகின்றது, என்ன செய்கின்றது என்பதை சொல்ல தெரியாத எத்தனையோ பச்சிளம் பிள்ளைகள் நோயாளிகளாக வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் செய்த தவறு என்ன? யூரின் பிரச்சனை, யூரின் போகுதில்லை, கிட்னி ஃபெயிலியர் நோயாளிகளாக சின்னஞ்சிறு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். எத்தனையோ வயதாகியும் அல்லாஹ் எனக்கு உடம்பில் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் அந்த ஆரோக்கியத்தை வைத்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு கண்ணுடைய பார்வையும் இல்லாத சஹாபி, வயது போன சஹாபி, எந்த உதவியும் இல்லாத ஒரு சஹாபி. ஒரு நாளைய தருணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ரெண்டு கண்ணுடைய பார்வையும் இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு உதவிக்கு யாருமே இல்லை. இரவு நேர தொழுகைகள், லுஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, மகரிபுடைய தொழுகை நான் பள்ளி வாசலில் வந்து நிறைவேற்றுகிறேன். இரவு நேர தொழுகை, இஷாவுடைய தொழுகையை, சுபகுடைய தொழுகையை வீட்டில் தொழுது கொள்வதற்கு எனக்கு அனுமதி தாங்க யா ரசூலல்லாஹ். எப்படியான கட்டம்! ரெண்டு கண்ணுடைய பார்வையும் இல்லாத சஹாபி வந்து கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிறார்கள். அந்த சஹாபியும் போகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அழைத்து கேட்டார்கள், அன்பு தோழரே, ஹையால ஸலா, ஹையால ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தம் உங்களோட காதில் கேட்குதுன்றதா என்று கேட்ட நேரத்தில் அந்த சஹாபி சொல்லுகின்றார், ஆம் யா ரசூலல்லாஹ், ஹையால ஸலா என்ற வார்த்தை என்னுடைய காதில் விழுகின்றது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்றால் பள்ளி வாசலுக்கு வந்து உங்களுடைய தொழுகையை நிறுத்து நிலை நிறுத்துங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அதே உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எழுப்பி என்னையும் எழுப்பி அல்லாஹ் கேள்வி கேட்பானாக இருந்தால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால் புனிதமான ரமதானுடைய மாதம் இம்மை வந்து கொண்டிருக்கின்றது. எமது அமலை நாம் சீராக்குவோம். குறிப்பாக தொழுகையுடைய விடயத்தை நாம் ஒவ்வொருத்தரும் சீராக்கி என்னுடைய வாழ்க்கை நான் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரம் அந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்திய நல்லவர் கூட்டத்தில் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலாஹிம் ஒவ்வொருத்தருக்கும் தந்தருள்வானாக. யாருங்களோட பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், நமது தப்பு தவறுகளை மன்னித்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்த கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எமது சீதேவி பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், அவர்களுடைய உடம்பில் ஆரோக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்திய, உன்னை திருப்திப்படுத்திய நல்லவர்கள் வலதுசாரிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடு ரஹ்மானே. எங்களால் ஏதும் தவறுகள் நடந்திருந்தால், உன்னுடைய அமலுடைய விடயத்தில் தவறுகள் நடந்திருந்தால் எங்களை நீ மன்னித்து விடியா அல்லாஹ். எஞ்சியிருக்கக்கூடிய காலத்தில் நூற்றுக்கு நூறு உன்னை திருப்திப்படுத்திய நிலைமையில் எங்கள் ஒவ்வொருத்தர்களையும் ஆக்கிவிடு ரஹ்மானே. திடீர் நோயை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், கேவலமான மௌத்தை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், தாங்க முடியாத நோய் நொம்பலங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ், எமது வாழ்க்கையில் நோயை விட்டும் எங்கள் எல்லோர்களையும் நீ பாதுகாத்து விடு ரஹ்மானே. எம் ஒவ்வொருத்தருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை, தேவைகளை நிறைவேற்றி தந்து விடியா அல்லாஹ், எமது பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சிகளாக ஆக்கி தந்து விடு ரஹ்மானே. எங்களோட பிள்ளைகளை கொண்டு எங்களோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி விடியா அல்லாஹ். உமது தனிப்பெரும் ரஹ்மத்தை கொண்டு இந்த துவாவை நீ கபூலாக்கி விடு ரஹ்மானே. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதுனா முஹம்மதின்
وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعة واتقوا الله فإن التقوى ملاك الحسنة وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم البدعة فإن البدعة تهدي للمعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين لا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين واتقوا الله وأجملوا في الطلب وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعده أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله عز وجل وأطيعوه واعلم أن الله على كل شيء قدير إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ورضى اللهم عن الخلفاء الأربعة أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله تعالى عنهم أجمعين اللهم ارضى عن الحمزة واللباس رضي الله عنهما وعن بقية آل رسول الله صلى الله عليه وسلم وأصحابه أجمعين وارضى عنا معاهم بعافك وكرمك ومنك يا أكرم الأكرمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشفي خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون والله يعلم ما تصنعون أقم الصلاة